மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற குரு பரிகார ஆலயமான வதானியேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காவிரி கரையில் இருந்து புனித தீர்த்தம் 5 யானைகள் மேல் ஏற்றி ஒட்டகம் குதிரை புடைசூழ கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. மயிலாடுதுறை நகரின் மைய பகுதியில் காவிரி ஆறு ஓடுகிறது. ஆற்றின் வடக்கு பக்கம் உத்தரமாயூரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு புகழ்பெற்ற வதானியேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. குரு பரிகார ஆலயமான இங்கு ரிஷபதேவரின் கர்வத்தை இறைவன் அடக்கியதாக புராண வரலாறு கூறுகிறது. தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் 10 நடைபெறுகிறது. இதற்கான யாகசாலை பூஜைகள் நாளை துவங்குகிறது. இதனை முன்னிட்டு காவிரி நதியில் புனித நீர் எடுக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வேதியர்கள் மந்திரங்கள் ஓத கடங்களில் புனித நீர் எடுக்கப்பட்டு 5 யானைகள் மீது ஏற்றப்பட்டு ஊர்வலமாக ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஊர்வலத்தில் வெள்ளை குதிரைகள், ஒட்டகம், பசுமாடு பங்கேற்க சிலம்பாட்டம், கோலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் கடவுளர்கள் போல வேடமணிந்து பங்கேற்ற நிலையில் வேத மந்திரங்கள் மற்றும் தேவார பதிகங்கள் ஓதியபடி ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஆலயத்தை வந்தடைந்தது. தர்மபுரம் ஆதீனம் 27 குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் புனித கடங்கள் ஆலயத்திற்குள் எடுத்து வரப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.